Hello friends, welcome to 5 second GK. In the video la neethurai pathriya vina vidigal da paakaporam. Previous video la ketta question kana correct answer India. Correct ah padil sonna 5 second GK nanbargal anaivarukkum vaalthukala therivichukrom. இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் விடை புதுடெல்லி. இந்திய உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட நாள் விடை 28 ஜனவரி 1950. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை விடை உச்சநீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு விடை 2014. இந்தியாவின் பழமையான உயர்நீதிமன்றம் விடை கல்கத்தா உயர்நீதிமன்றம். இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் விடை அலகாபாத் உயர்நீதிமன்றம். நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது? விடை சட்ட உறுப்பு 50. நீதி பேராணைகளின் எண்ணிக்கை எத்தனை? விடை 5 நீதி பேராணைகள். சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? விடை ஹரிலால் ஜே கனியா. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார்? விடை டி முத்துச்சாமி. பொதுநல வழக்கு முதன் முதலாக எந்த நாட்டில் செயல்படுத்தப்பட்டது? விடை அமெரிக்கா. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? விடை குடியரசுத் தலைவர். மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யார்? விடை ஆளுநர். அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது எது? விடை நீதித்துறை. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் நியமனம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு விடை சட்டப்பிரிவு 76. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முதன் முதலில் முன்மொழிந்தவர் யார்? விடை மாண்டெஸ்கியூ. இந்தியாவின் 16வது அட்டர்னி ஜெனரல் யார்? விடை ஆர். வெங்கடரமணி. இந்தியாவில் தற்போதுள்ள உயர்நீதிமன்றங்கள் எண்ணிக்கை? விடை 25 உயர்நீதிமன்றங்கள். தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணையை நீதிமன்றம் பயன்படுத்துகிறது? விடை ஆட்கொணர்வு நீதி பேராணை.
இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? விடை: பாத்திமா பிவி. சுதந்திர இந்தியாவின் முதல் அட்டர்னி ஜெனரல் யார்? விடை: எம் சி செடால்வத். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யார்? விடை: அட்டர்னி ஜெனரல். எந்த ஆண்டு ஆந்திர உயர்நீதிமன்றம் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் என பெயர் மாற்றப்பட்டது? விடை: 2014. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது? 62. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர்? விடை: உச்சநீதிமன்றம். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம்? விடை: அமர்வு நீதிமன்றம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது? விடை: 65. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது? விடை: கல்கத்தா உயர்நீதிமன்றம். பின்வரும் சரத்துகளில் எது உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? விடை: உறுப்பு 226. இந்திய உச்சநீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதி யார்? விடை: டி ஒய் சந்திரசூட். நண்பர்களுக்கான கேள்வி: எந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார்? ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.